ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிபுரம். இப்போ நம்ம சன் பிக்சர்ஸ் தயாரிக்க போகிற படங்களை பற்றி பார்க்க போகிறோம். நடிகர் ரஜினியோட தர்பார் பட வெற்றிக்கு அப்புறம் அவரோட 168வது படத்தை சிறுத்தை சிவா இயக்க இருக்கார். இந்த படத்தோட ஃபஸ்ட்டு சீன் ஷூட்டிங் ஹைதராபாத்தில் நடந்துகிட்ருக்கு. மேலும் இந்த படத்தில் மீனா, குஷ்பு, கீர்த்தி சுரேஷ், சூரி, சதீஷ் இவங்கெல்லாம் நடிச்சிட்டு வர்றாங்க. இந்த படத்தை சன் பிக்சர்ஸ் நிறுவனம் ப்ரொடியூஸ் பண்ணுது. அடுத்ததாக தளபதி 65 படத்தோட டேரக்டர் யாருன்னு பேச்சுவார்த்தை நடந்துட்டு வருது. நடிகர் விஜய் தளபதி 65 படத்துக்காக மயில் திருமேனி, சமுத்திரக்கனி, வெற்றிமாறன், பேரரசு, காமராஜ், மோகன் ராஜா இவங்கக்கிட்டலாம் வரிசையாக வர சொல்லி கதை கேட்டுட்டு வர்றாரு. நேற்று சிவகார்த்திகேயன் ஃப்ரெண்டான கனா டேரக்டர் அருண் ராஜா கிட்டையும் கதை கேட்டிருக்காரு. நடிகர் விஜய் இதில் யாரை டிக்கடிக்க போகிறாருன்னு அவரோட ஃபேன்ஸ்லாம் அவ்வளோ வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த படத்தையும் சன் பிக்சர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது. அடுத்ததாக அசுரன் பட வெற்றிக்கு அப்புறம் தனுஷோட 44வது படத்தை மித்ரன் ஜவஹர் இயக்க போகிறாரு. இந்த படத்தோட கதை திரைக்கதை வசனம் தனுஷ் எழுதியிருக்காரு. இந்த படத்தையும் சன் பிக்சர்ஸ் நிறுவனம் ப்ரொடியூஸ் பண்ணுது. அடுத்ததாக சூர்யாவோட 39வது படத்தை டைரக்டர் ஹரி இயக்குறாரு. 6, வேல், சிங்கம், சிங்கம் 2ன்ற படம்லாம் ஹரி இயக்கத்தில் வெளியாகி சூர்யாவுக்கு ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை கொடுத்துருக்கு. அதனால் சூர்யாவோட 39வது படமும் ரசிகர்கள் மத்தியில் நல்ல எதிர்பார்ப்பை தரும்னு காத்துட்ருக்காங்க. இந்த படத்தையும் சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிக்குது. அடுத்ததாக கடந்த 2014 வருஷம் வெளியான அரண்மனை 2 படம் ரசிகர்கள்கிட்ட நல்ல வரவேற்பை தந்துச்சு. இந்த நிலையில் டைரக்டர் சுந்தர் சீர் அரண்மனை 3 டைரக்ட் பண்ண போகிறாரு. இந்த படத்தில் ஹீரோவா ஆர்யாவும் ஹீரோயினாக ராசி கண்ணாவும் நடிக்க இருக்காங்க. மேலும் இந்த படத்தில் விவேக் யோகிபாகு நடிக்க இருக்கிறதா பேச்சுவார்த்தை நடந்துட்டு வருது. இந்த படத்தை சன் பிக்சர்ஸ் நிறுவனம் ப்ரொடியூஸ் பண்ணுது. அடுத்ததாக நம்ம எஸ்கேவோட 17வது படத்தை விக்னேஷ் சிவன் இயக்குறாரு. இந்த படத்துக்கு அனிருத் இசையமைக்கிறாரு. இந்த படத்தை லைகா நிறுவனம் தயாரிக்கிறதா இருந்த நிலையில் இப்போ சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிக்க போகுது. கடந்த வருஷம் வெளியான காஞ்சனா 3 படத்துக்கு அப்புறம் ராவா லாரன்ஸ் காஞ்சனா 4 எடுக்க இருக்கிறாரு. இந்த படத்தை சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிக்க இருக்கு. அடுத்ததாக காலபைரவான்ற படமும் வருது. இந்த படத்தையும் சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிக்க போகுது. இந்த படத்தோட அப்டேட் இன்னும் வெளியாகலை. சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிக்க உள்ள இந்த படங்களில் உங்களுக்கு எந்த படம் அதிக வெற்றியை தரும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மேலும் சினிமா நியூஸ் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.